உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன மல்லிகா, தமிழ் மாதிரி நீயும் ஏமாந்துட்ட? இல்லக்கா, நானும் தமிழை ஏமாறல. நாங்க ரெண்டு பேரும் தான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோம். நான் தமிழோட பொண்டாட்டி ஆக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலக்கா. உங்க குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்காக இந்த கல்யாண கலட்டா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கோம். ஏ மல்லி, என்னடி புள்ள, மாப்பிள்ளைய தொட்டுருவேன்னு நாங்க கண்ட கனவு இப்படி களைச்சு புட்டியே? அதனால என்ன தைப்போ, மல்லி என்ன தொடலனாலும் இங்க இருக்கிற யாரையும் தொடாம பாரதி என்னைய தொட்டால அத நினைச்சு சந்தோஷப்படுவோம். அதான் நம்ம மாப்பிள்ள. பாரதி மல்லிகா கூட பிறக்கலனாலும் உங்களை தொடலனாலும் பாரதி தொட்ட சந்தோஷம் எங்களுக்கு போதும் ஐயா. கண்ணை கட்டின விளையாட்டுல மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரும் தோத்து போயிட்டாங்க. இப்போ இன்னொரு போட்டி வைக்க போறோம். இது புருஷன் பொட்டாட்டி ரெண்டு பேருக்குமான போட்டி. இதுல யார யார ஜெயிக்கிறான்னு பாக்கலாம். அம்மா, நான் கிளம்புறேன். என் புருஷனுக்கு தெரியாம தான் நான் வந்தேன். அவருக்கு தெரிஞ்சா நானும் அத்தையும் மாட்டிப்போம். அட என்ன தாயி, அதெல்லாம் என் சம்பந்தியமா பாத்துக்குவாங்க. அம்மா பேச்ச தட்டாத பிள்ளைங்கள தானே பெத்து வச்சிருக்காங்க. என் மகளுக்கும் அவங்க பையனுக்கும் நடக்கிற போட்டிய அவங்க கண்ணால பார்த்து சந்தோஷப்படட்டும் தாயி. கொஞ்சம் இருத்தாயி, இதெல்லாம் நடத்திட்டு போவ. ஆமா பாரதி, எங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போயம்மா. குடத்துல மோதிரம் போட்டாச்சு. புருஷன் பொண்டாட்டி யார் முதல்ல எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரியா? என்ன இன்னும் யோசிக்கிறீங்க? எடுங்க மோதிரம், எடுங்க. யார் கைக்கு வருதுன்னு பாப்போம். எடுங்க மாப்ள மல்லி. பையன் கையில தான் மோதிரம் கிடைக்கும். அது எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொல்ற? கண்ணை கட்டி என் பையனை ஏமாத்தலாம், ஆனா தேடி பிடிக்கிறதுல என் பையன் உஷாரு. நீ வேணா பாரு. யார் கையில மோதிரம் இருக்குன்னு காமிங்க பாப்போம். என்னக்குன்னு கைய அப்படியே மூடிட்டு இருக்கீங்க. கையை திறந்து காமிங்க, யார் கையில மோதிரம் இருக்குன்னு பாப்போம். மாப்பிள்ள சார், கைய திறந்து காட்டுங்க. மணப்பெண்ணு வீட்டுல மோதிரம் என்ன, செயினே போடுவாங்க. கைய திறக்கண்ணு. அச்சோ போச்சா. ஐயோ பாத்தியா, எப்படிமா செம்ம சூப்பர். கலக்கிட்டே கலக்கிட்டே. நான் சொல்லல, தமிழ் தான் ஜெயிப்பான்னு. சூப்பர் மாமி, எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொன்ன? எனக்கு தெரியாதா,
ஆனா போயும் போயும் இந்த சின்ன மோதிரம் டென்ஷன் பண்ணிடுச்சேமா. அப்படி இல்ல அன்பரசி, தமிழ் கையில கடிச்ச இந்த சின்ன மோதிரத்தை கூட மல்லிகா கையில அவன் போடணுங்கிறது தான் விதி. அதான் என் பையன் ஜெயிச்சிருக்கான். மாப்பிள, அந்த மோதிரத்தை என்ற பொண்ணு கையில போடுங்க. என்னமா பாத்துட்டே இருக்க, பேசவே மாட்டேங்கிற? தமிழ் ஜெயிக்க மாட்டானா? நடக்கிறது பொறுமையா பாரு அன்பரசி. டேய் தமிழ், இழு இழு. மல்லிகா உன் பக்கம் சாயணும், நீ தான் ஜெயிக்கணும். இழு தமிழ், விட்டுறது. இழு இழு இழு. மாப்ள இழுங்க, நல்லா இழுங்க. பாரு இழு மல்லி, இழு மல்லி, மல்லா இழு, விட்டுறது. என்னம்மா பாத்தியம்மா, என் பையனை பாரு, தமிழ் என் வயித்துல பிறந்தவம்மா. மல்லிகா வயித்துல இருக்கிற குழந்தைக்காக தான் அவன் தோத்த மாதிரி நடிச்சிருக்கான். அதே அவன் ஜெயிச்ச மாதிரி தானே? அவர் தான் ஜெயிச்சாரு. என் வயித்துல வளர குழந்தைக்கு எந்த பாதகமும் ஆக கூடாதுன்னா அவர் விட்டு கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம நான் ஜெயிச்சேன்னு கை தட்டிட்டு இருக்கீங்களே. இதாமா புருஷன் பொண்டாட்டிக்கான அழகு. பொண்டாட்டி புருஷனுக்காக விட்டு கொடுக்கறதோ, புருஷன் பொண்டாட்டிக்காக விட்டு கொடுக்கறதோ, இதுதாமா தாம்பத்திய தர்மம். இத புரிஞ்சுகிட்டா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் வராதுமா. இத ரெண்டு பேரும் சரியா புரிஞ்சுக்கிட்டு விளையாட்டுல கூட விட்டு கொடுக்கறீங்கன்னா உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குமா. நல்லா இருக்கணுமா.
என்னதுன்னா? ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? உங்க ரெண்டு பேரை தான் கேக்குறேன், சொல்லுங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? அது அது வந்து வீடியோ சார்ஜ் போற அளவுக்கு அப்படி என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எதையோ மறக்கிறீங்க. இல்ல புவி, மொபைல்ல நாங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். சார்ஜ் இப்பதான் போயிருக்கும் போல இருக்கு, தெரியாம போச்சு. சச்சின் சிக்ஸர் அடிச்சாரே, அம்மா அடி என்ன ஹைட்ல போச்சு தெரியுமா? ஆமா ஆமா, சச்சின் சிக்ஸர். அக்கா, சச்சின் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனது 2014ல், 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, நாங்க பழைய மேட்ச் பாத்துட்டு இருந்தோம். இப்ப வர மேட்ச் தான் டிவிலயே போடுறாங்களே. ஏமா, உங்களுக்கு கிரிக்கெட்னாலே பிடிக்காது. நீங்க அக்கா கூட உட்கார்ந்து மேட்ச் பாத்துட்டு இருந்தீங்களா? இத நான் நம்பணும். நான் சும்மாதான். சரி, ஏதோ பொய் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நான் கேக்குறதுக்கு மட்டும் உண்மையை சொல்லுங்க. பாரதி எங்க? உங்களை தான் கேக்குறேன். என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் ஏன் திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? அதான் சொல்லுமே, கோவிலுக்கு போயிருக்கானு. அப்ப சொன்னது இருக்கட்டும், இப்ப கேக்குறேன் பாரதி எங்க? புவி என்ன புவி, அவ கோயில்ல தான் இருப்பா. சரி, எந்த கோயில்லமா? அதெல்லாம் எங்ககிட்ட அவ சொல்லிட்டு போல. ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஃப்ராட் வேலை பண்றீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. பாரதி எந்த கோயில்ல இருக்கான்னு நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவ கோயில்ல மட்டும் இல்ல, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு கச்சேரி. அப்பா, நல்ல வேலை. அன்னசி, உடனே பாரதிக்கு போன போடு, பூவி போய் கண்டுபிடிச்சிட போற. அதுக்கு முன்னாடி போன்ல சார்ஜ் போடுறேன், நீ கவலையே படாத. நம்ம ஊர்ல நிறைய கோயில் இருக்கு, இவன் எந்த கோயில்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாரதி நம்ம வீட்டுக்கு வந்துருவா. ஐயோ அன்பரசி, அவ 200 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கா, பூவி வேற அவளை தேடி போயிருக்கான். முதல்ல சார்ஜ் போட்டு அவளுக்கு போன போட்டு சீக்கிரம் வரசல், அதுக்குள்ள புவி வந்துட்டானா நம்ம கதை கண்டா ஆயிடும். டென்ஷன் ஆகாதமா, என் போன சார்ஜ்ல போட்டு பாரதிக்கு போன் பண்ணி உடனே வர சொல்றேன், சரியா? ஐயோ கடவுளே, எதுக்கு நாம பாரதிக்கு போன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ பாரதி. அத்தை, உங்க மருமக மகன் கல்யாண கலட்டெல்லாம் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? நான் பக்கத்துல இல்லங்கிற குறையே இல்லாம நீ தான் எல்லாத்தையும் காட்டிட்டியம்மா. பாரதி, நீ சீக்கிரமா கிளம்பி வந்துருமா, உன் புருஷன் கோவமா உன்னை தேடி வெளியில போயிருக்கான். நாங்க ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டோம், ஆனா நீ அங்க இருக்கிற விஷயம் மட்டும் புவிக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பாரதி, சீக்கிரம் கிளம்பி வந்துருமா. ஐயோ சரிங்க, நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க. கடவுளே, மாப்பிள இந்தாங்க இதை வாங்கிக்கங்க. இன்னும் இதெல்லாம் இது வீட்டோட பத்திரம் மாப்பிள. மாப்பிள, இதுல என் தோட்டம் தோப்பு மில்லு எல்லா சொத்தையும் பத்திரமாக்கி உங்க கையில ஒப்படைக்கணும் தான் நாங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். உங்க வீட்டுல உங்களுக்கு இடம் இல்லைன்னா என்ன மாப்பிள்ள?
என் பொண்ணு மல்லிகாக்காக தான் இத்தனை சொத்து பத்தம் நான் சம்பாரிச்சது. என் மகன் நந்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா அவன் தனக்கு எதுவுமே வேண்டான்னு என் தங்கச்சியை கட்டிக்கிற மாப்பிள்ள யாரோ அவருக்கே எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு என் பொண்ணு வயசுக்கு வரப்பவே சொல்லிட்டான். அவன் பேர்ல இருந்த பங்கையும் மல்லிகா பேருக்கே மாத்தி எழுதிட்டேன். நீங்க எங்கேயும் போய் கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம். இந்த அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, எக்கச்சக்கமான சொத்துக்களை ஆண்டுகிட்டு நீங்க அரச மாதிரி வாழ்ந்து என் பொண்ணு மல்லிகாவை கண் கலகாம பாத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதுங்க. நாங்க நிம்மதியே கண்ணை மூடிடுவோம். வாங்கிக்கங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா சொத்து பத்தெல்லாம் சம்பாதிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, புண்ணியத்தையும் தர்மத்தையும் சம்பாதிக்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உங்க மக கழுத்துல கட்டின தாலி உங்க சொத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்காக இல்ல, உங்க பொண்ணு என்ன நம்பி வந்தா மட்டும் போதும். என்னோட உழைப்பிலையும் என்னோட வேர்வையிலையும் வாழணும்னு நினைக்கிறவன் நான். எங்க வீட்டு சொத்து என்ன தேடி வந்தப்போ அத வேணான்னு உதறி தள்ளனவன் நான். உங்க சொத்து பத்தையா வாங்கிக்க போறேன் மாமா. உங்க அன்பும் ஆசீர்வாதம் மட்டுமே எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, அதை மட்டும் கொடுங்க, வாங்கிட்டு போறோம். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறத விட என் மாப்பிள்ள வீரமானவர், அவர் உழைப்பால என் பொண்ண ராசாத்தி மாதிரி வச்சிருக்கிறாருன்னு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லி பெருமைப்படுறதுதான் என் மாமனாரா உங்களுக்கு கௌரவம், உங்க மாப்பிள்ளையா எனக்கு கௌரவம். என்ன மாப்பிள்ள, வயசான எங்களுக்கு வீடு எதுக்கு சொத்து எதுக்கு? எங்களுக்கு பின்னால எல்லாமே உங்களுக்கு தானே. இப்ப வாங்கிக்க போறீங்களா இல்லையா? இந்த மாப்பிள இத நீங்க வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க மாப்பிள, இப்ப மட்டும் நீங்க இத வாங்கலன்னு வைங்க, இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டோம். இத நீங்க வாங்காம போனா சந்தோஷம் தராது மாப்பிள. மல்லிகண்ணு சொல்லுமா, இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுவிட்டு வாழ இடம் இல்லாம எங்க போய் வாழ போறீங்க? அம்மா அவர் சொல்றதுதான் நியாயம். என் புருஷன் உழைச்சி கொண்டு வந்து தர அரிசியில பொங்க வச்சாதாமா என்னோட வயிறு நிம்மதியா நிறையும். மாமனார் வீட்டுல என் புருஷன் கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறதுல இல்லமா பெருமை. கட்டின பொண்டாட்டிய காலம் பூரா காப்பாத்த நினைக்கிறவன் தான் நல்ல புருஷன். என் புருஷனோட வார்த்தை வெறும் பேச்சு இல்லம்மா, அதுல அவரோட புருஷ லட்சணம் இருக்கு. அவர் இதை சொல்லலனாலும் நான் இதை சொல்லிருப்பேன். சொத்துக்காக சொந்தம் இல்லம்மா, சொந்தம் தம்மா பெரிய சொத்து. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு நாள் உங்க மகனா மருமகனா இங்க இருந்து உங்களை சந்தோஷப்படுத்திட்டோம். புருஷன் பொண்டாட்டியா நாங்க கௌரவமா வாழணும்னா பத்திரத்தை நீட்டாம உங்க மகளை பத்திரமா பாத்துக்கிட்ட போதும்னு எங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்புங்க, நாங்க வாழ்ந்து காட்டுறோம்.
சன்னதி ரெகுலரா வர கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த கோயில்னு அம்மா கிட்ட வேற சொல்லாம போயிருக்கா. சே, கிச்சன்ல உனக்கு தோசை சூட்ட வச்சிருக்கேன், போய் எடுத்து சாப்பிடு போ. தோசை எல்லாம் வேண்டாம், தோசை தீஞ்சு போயிருக்கு, சாப்பிடவே முடியல, சோறு தான் வேணும். ஓ, தீஞ்சு போன தோசையே சார் சாப்பிட மாட்டீங்களோ? இப்போ உங்க அப்பனோட ஜீவனாம்சம் பணம் மட்டும்தான் வருது. உங்க அப்பனோட சொத்து வரட்டும், உனக்கு வடை பாயசம் விருந்து எல்லாமே வைக்கிறேன். இப்ப போய் அந்த தோசையை சாப்பிடு போ. அப்ப இது யாருக்கு?